தமிழர்களின் பாரம்பரியமிக்க VVD ஹேர் ஆயில் பொன்வண்டமேட்டிக் லிக்விட் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் லெட் யுவர் கான்ஃபிடன்ஸ் glow. அம்மா என்ன சார் அம்மா மனைவி கேட்டாங்க அவரை, ஏன் நீங்க இப்படி கொன்னுட்டீங்க, காசு என்ன காசு இருக்கு நீங்க எடுத்து போயிடலாமே. அதுக்கு எந்த பதிலே இல்லை. சின்ன சின்ன திருடு பண்ணுவாங்க இருக்காங்க அந்த ரவுடிஸ், அதுக்கு பிறகுதான் இந்த மாதிரி மர்டர் பண்ண போவாங்க. எடுத்து உடனே மர்டருக்கு போயிட்டாங்க. வேலைக்காரி இருந்தது வீட்டுல, அவங்களை கூட கொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க மீது தான் நம்ம சஸ்பெக்ட் பண்ணோம். அவங்க ஏந்திரிச்சிட்டு உடனே போலீஸ் கூப்பிட்டாங்க. போலீஸ் உடனே ஆக்ஷனுக்கு வந்தாங்க. அதுக்காக தான் இந்த 3 பேர் நாங்க பிடிச்சோம். நான் இந்த ஜாதி சார்ந்தவர், நான் அந்த ஜாதி சார்ந்தவர்னா அது எனக்கு ஃபீலிங் சுத்தமாக கிடையாது. என் பாட்டி பெங்காலி, என் அம்மா பஞ்சாபி, என் கொள்ளு பாட்டி பெங்களூரியன். எங்கெங்க ஜாதி வந்து போட்டுக்கிறது? ஆமாம், இனத்து கூட ஒரு இனம் சொல்ல முடியாது. எல்லா இனம் சார்ந்து நான் இருந்திருக்கேன். இந்தியாவுக்கு ஏதோ செய்யணும், அது இன்னும் எனக்கு ஆசை இருக்கு. ஸோ வணக்கம் சார். வணக்கம். இப்போ நம்ம இருக்க டைம் வந்து முப்படை தளபதியாக இருந்த பிபின் ராவத் வந்து இழந்த டைம், இப்போ ஆக்சிடெண்ட்டில். பட் இது மாதிரி நமக்கு ஹிஸ்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏர் வழியாக ட்ராவல் பண்ண நிறைய பேர் நம்ம வந்து தலைவர்கள் சார்ந்து நிறைய பேர் இழந்திருக்கிறத பார்க்க முடியுது. அந்த வகையில் உங்களுடைய தாத்தாவும் வந்து இதே மாதிரி ஒரு இதில் இறந்து போனாங்க. உங்களுக்கு தாத்தாவுடைய கதைகள், அவங்க மினிஸ்டராக இருந்தது, கோல் மினிஸ்டராக இருந்தது, இதெல்லாம் உங்களுக்கு எப்போது அறிமுகப்படுத்துனாங்க அவங்க வீட்டில்? என் தந்தையார் தான் எனக்கு ஒரு சில நேரத்தில் அந்த விபத்தை பற்றி சொல்லுவார். அதாவது தாத்தா அந்த விமானத்தில் அவருடைய சீட் ஆக்சுவலி முன்னாடி இருந்தது. அதை விட்டு அவங்க நண்பர்களோட பேசுறதுக்காக அவர் அது விமானத்தில் பின்னாடி போனார். ஸோ அதனால அந்த ஏரியாவில தான் அதிகமாக இம்பேக்ட் இருந்தது அந்த விபத்தில். அதனால் அவர் முன்னாடி உட்காந்துருந்தானா கூட அவர் தப்பிக்கிறது ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். ஓகே, இதுதான் அப்பா எனக்கு சொன்னார். ரெண்டாவது கண்டுபிடிக்கிறது போகும்போது அப்பா போனார். அப்பாவுக்கு வயசு அப்போ 20-21 தான் இருந்தது. ஸோ போகும்போது ஐ திங்க் ஹியரிங் எய்ட் வச்சு தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. இதுதான் நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, அப்போ ஒரு சூட் கேஸ் இருந்தது. தாத்தா எப்போவுமே ஒரு ப்ரீஃப் கேஸ் வச்சுருப்பார். அந்த ப்ரீஃப் கேஸ், அந்த ப்ரீஃப் கேஸ்க்குள்ளே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார் அப்பா. ஸோ அது அந்த டாக்குமெண்ட்ஸு மறுபடியும் நமக்கு கிடைக்கல. என்ன இருந்தது இல்லை தெரியாது. அது என் பாட்டி எனக்கு சொல்லியிருக்காங்க ஒரு டைம். பட் அதுதான், அது மட்டும் தான் தெரியும். அந்த ஒரு விபத்து அப்போ நான் என் குடும்பத்தில் 2 பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஆரத்தில். ஆமாம், ஒன்று பெரியத்தோட பையன். ஓகே, அவங்க வந்து ஆக்சுவலாக தாத்தாவுடைய மகள். ஆமாம் ஆமாம், மூத்த மகளுடைய பையன் பையன். ஓகே, ஆமாம், முக்தேஷ். ஓகே, அவர் ஆக்சுவலாக கனடாவில் இருந்தார்ல? இல்லை, கனடாவில் இருந்தார். அப்போ அமெரிக்கா போனார். அப்போ சைனாவில் இருந்தார் ஆக்சுவலி. ஸோ இந்த ஃப்ளைட் ஆக்சுவலி மேக்ஸிமம் சைனீஸ் தான் இருந்தாங்க. மலேசியா காணாமல் போன ஃப்ளைட். ஓகே, அதில் யாரோ சமீபத்தில் ஏதோ சவுத் ஏஷியன் சீல ஏதோ ஒரு டெப்ரி கடிச்சிருக்குது. ஓகே, அதில் வந்து அவங்களுக்கு காணாமல் போயிருந்தாங்க. ஐ மீன் அவங்க ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃப்ளைட் காணாமல் அவரும் ஒருத்தர் அவரே அவர் மனைவி. ஓ, 2 பேரும். ஆல்ரெடி உங்களுடைய தாத்தாவுடைய இது ஒன்று இருந்தது அதே மாதிரி ஃப்ளைட்டில். அப்புறம் இது ஃபேமிலி அது எப்படி உழுக்குச்சு அந்த இன்சிடெண்ட்டுங்கிறது? ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஸ்பெஷலி என் பெரியத்துக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குது. ஏன்னா அவங்க அப்பாவை அவன் மகன் 2 பேரே இதே மாதிரி போகும்போது, இப்போ அவங்க ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது கூட குடும்பத்தை ஹாலிடேக்கு போனால் கூட ஒரே டைமில் ஃப்ளைட்டில் போக மாட்டாங்க. ஏன் அந்த ஒரு பயம் இருக்குதுன்னு? ஓ, குடும்பத்தில் எல்லாருமே ஒரே ஃப்ளைட்டில் போனான்னா இந்த மாதிரி ஏதோ விபத்து நடந்தாதான் பசங்களை யார் பார்க்க போகிறாரு அதுக்கு பிறகு. ஓகே, அதனால் அவங்க தம்பி இருக்கார், காணவல் போனவருக்கு கூட தம்பி இருக்கார். அவர் பேர் கூட மோகன் ஆக்சுவலி. ஓகே, எனக்கு அவர் வயசுலேருந்து ஒரு 4-5 வருஷம் மூத்தவர் இருப்பார். அவர் பேர் மோகன். அவர் பெரியத்தை அவங்களோட ஹஸ்பண்டு 3 பேர் ஒரு டைம் ஒரு ஃப்ளைட்டில் போக மாட்டாங்க. இப்போ குடும்பமும் போக மாட்டாங்க, தனியாக தான் போவாங்க. ஓகே, அந்த நைட் மேலே இருந்துக்கிட்டே இருக்கு. ஆமாம். ஓகே, ஆமாம், அது ஒரு இப்போ ஒரு மனசில் வந்துச்சு. ஏன்னா ஃபேமிலியில் அப்பாவே இப்படி போயிட்டாரு, பையனை இப்படி போயிட்டாருன்னா அது வரும் தானே. ஸோ அந்த பயம் இருக்குது. ஓகே, தாத்தா பற்றின வேறு என்ன விஷயங்கள் உங்களோட அப்பா அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க? மினிஸ்ட்ரியாக இருக்கும்போதும் சரி, மற்ற நேரங்களையும் சரி. பொதுவாக ஒரே ஒரு விஷயம் சொன்னார். என் அப்பா அரசியலுக்கு வரணுன்னா என் தாத்தா விரும்பலை. என் அப்பா சிறு வயதில் அரசியலுக்கு வந்துட்டார். மாணவர் காங்கிரஸில் சேர்னார் 16-17 வயது. ஆனால் தாத்தா அதை விரும்பலை. அதே மாதிரி நான் அரசியலுக்கு வரணும் என் அப்பா எனக்கே விரும்பலை. அந்த விஷயத்தில் சொன்னார். அது தவிர என் தாத்தா ஆக்சுவலி ஒரு அரசியல்வாதி விட ஒரு சீர்திருத்தவாதி, ஒரு கொள்கைவாதி, ஒரு ஒரு வழக்கறிஞர் ஒரு சிறந்த வழக்கறிஞரா அவருக்கு பொதுவா மக்கள் அப்படி நினைவே வச்சிருக்காங்க. அரசியல்வாதி மாதிரி இல்ல. ஓகே. சோ அவர் அமைச்சர் கூட இருந்திருக்காரு. அது உண்மைதான். கோல் அமைச்சர் இருந்தாரு. இந்த பேங்க் நேஷனலைசேஷனுக்கு அவர் கூட ஒரு பெரிய பங்கு எல்லாம் சொல்லுவாங்க. முன்னாள் பிரதமர் इंदिरा गांधी के लेफ्टवर्ड टर्न के रोम क्लोज एडवाइजर सारी तोलेनोक पारवे का और पेरिया कारणम अक्सर इंद मारी रेंडु मूणु मुख्यमानवர்கள் இருந்தாங்க அதுல அவர் ஒன்னு ரொம்ப க்ளோஸ் அட்வைசராவும் इंदिरा गांधी க்கு இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துல ஆமா ஆக்சுவலா அவங்க போன ஃளைட்டுமே கூட டெல்லி ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப பக்கத்துல தான் வந்து கிராஷ் ஆயிருச்சு அப்படினு கேள்விப்பட்டேன் அது ரொம்ப लैंड आर टयத்துல ரொம்ப பக்கத்துல தான் வந்து இதாச்சு ஆமா அந்த கிராஷோட காரணம் எனக்கு தெரியாது அது நான் உண்மையா சொன்னா விசாரிக்கவே இல்ல அதோட விசாரணை கமிஷனோட ரிப்போர்ட் கூட இதுவரைக்கும் நான் எங்கேயோ படிக்கவே இல்ல என்ன எந்த காரணத்தால அந்த கிராஷ் ஆயிடுச்சு எனக்கு தெரியாது நான் இங்க வாஸ்து ஞாபகம் எனக்கு ஷேரா தெரியல ஏதோ ஒரு பைலட்டோட எரர் காரணமா வந்து நடந்துச்சு சொல்லிட்டாங்க இப்போ இந்த MH370 கூட ஒரு தியரி என்ன இருக்குன்னா பைலட் தான் என்னமோ கிராஷ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காரு அவர் வீட்ல அவர் கம்ப்யூட்டர்ல இருந்து புடிச்சாங்க MH370 ஃளைட்டோட பைலட்டோட சோ பைலட் தான் ஏதோ தப்பு பண்ணிருக்காரு சூசைட் மிஷன் இருந்திருக்காரு மாதிரி ஒரு பேஜ் இருக்கு ஓகே அதிகாரபூர்வமா அவங்க அறிவிக்கல ஆனா அந்த பேஜ் இருக்கு கடைசில வேற ஒண்ணுமே வேற எந்த காரணமே நம்மால கண்டுபிடிக்காத பட்சத்துல அவங்க பைலட் எரர் சொல்லிடுறாங்க சோ பைலட் எரர் நான் ஒன்னு பெருசா எடுக்கிறது இல்ல एक्चुअली ஓகே இட்ஸ் வெரி ஈஸி போதா பைலட் ப்ளேம் பட்டு போய்டலாம் பட்டனா அவங்க ஏதாவது ஒரு ஃபைண்டிங்ஸ் வச்சிருப்பாங்க ஒரு கமிட்டி வச்சிருக்காங்க அப்போ black box ஏதாவது எடுத்து பாப்பாங்க கான்வர்சேஷன் black box இல்ல நான் MH370 எங்க இருக்கு black box இதுல இதுல லைட்ல டெப்ரியே கிடைக்கல இல்ல இந்த கேஸ் பட் in some cases yes இப்போ இதுல டிரான்ஸ்பாண்டர் புடிச்சிருக்காங்க ஆமா இன்னைக்கு நேத்து நடந்த கேஸ்ல டிரான்ஸ்பாண்டர் இருக்கு எடுத்துட்டாங்க அதுல வேற ஒரு கான்வர்சேஷன் அது எல்லாம் கண்டுபிடிக்கலாம் சரி அந்த எப்போ திடீர்னு ஆல்டிட்யூட் லாஸ் ஆயிடுச்சு எந்த ஸ்பாட்ல அப்ப அந்த மெஷர்மென்ட்ஸ் என்ன இருக்கு அதை வெச்சிட்டு அவங்க ஒரு இத அரைவ் பண்ணலாம் ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரலாம் ஓகே நீங்க இந்த இப்போ உங்க ஃபேமிலிக்கு இந்த நைட்மேர் ஒன்னு இருக்குல இந்த மாதிரி உங்க தாத்தா இறந்தது அப்புறம் அவருடைய மகளுடைய ஒரு சன் இறந்தது உங்களுக்கு அந்த ஃபியர் உண்டா அந்த அந்த இதுல வர லெகசில வரதுனால ஃளைட்ல போறது டிராவல் பண்றதுங்க போறது இல்லங்க அப்படி எனக்கு இல்ல ஃபியர் இல்ல அப்படி பார்த்தா என் அப்பா கூட திடீர்னு நான் தான் அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன் வண்டி ஓட்டிகிட்டு போனேன் எய்ம்ஸுக்கு அப்போ என் வயசு கூட 21 தான் இருந்தது ஒரு வாரில் அப்பா போயிட்டார் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல என் அம்மா கூட ரொம்ப கொடூரமான ஒரு முறையில் தான் இப்போ ஒரு 3 மாதம் முன்னாடி இருந்தாங்க ஸோ ஒரு சில பேர் சொல்லுவாங்க இது பயம் இருக்குது பட் இப்படி எல்லா பயத்தில் நாங்கள் எல்லாம் வாழ முடியாது நாங்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும் ஃப்ளைட் எடுத்து தான் ஆகணும் ஏன்னா எல்லா இடத்துல பை ரோட் போனான்னா ஒரு நாள் 2 நாள் கூட ஆகலாம் நம்ம போகிறது டிஸ்டன்ஸுக்கு ஸோ அதை பற்றி நான் எல்லாம் நினைக்கிறதே இல்லை ஓகே ஏன்னா உங்களோட ஃபேமிலியில் மற்றவங்களாம் ஒன்றா ட்ராவல் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க அதனால ஆமாம் அவங்களுக்கு பிகாஸ் பெரியத்தைக்கு அப்பாவே பையனு 2 பேரே போனதுனால அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம் நீங்கள் ஃபேமிலியாக போகிறது அப்படிலாம் இல்லை இல்லை நான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறது ஓகே அம்மா என்ன சார் அம்மா பேசிக்காக அந்த இவங்க 3 குற்றவாளியே பிடிச்சிட்டோம் அவங்க இந்த கோவிட்ல அவங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கறனால அம்மா தனியா இருக்கறனால அவங்க ஏதோ ஒரு பிளான் போட்டுருக்காங்க ஒரே நாள்ல தான் பிளான் போட்டாங்க அதான் 3 பேரே புடிச்சிட்டு அவங்க இதுதான் சொன்னாங்க ஒரே நாள்ல நாங்க பிளான் போட்டோம் வந்தோம் சரி பணம் இருக்கு வீட்ல நம்ம திருடிட்டு போலாம் அந்த எண்ணத்தோட தான் வந்தோம் ஒண்ணு பெருசு பணம் இல்ல நம்ம வீட்ல உங்க வீட்ல திருட வந்தாங்க एक्चुअली திருடன் தான் एक्चुअली துணி எடுத்து போவார் தான இஸ்திரிக்கு ஒரு சில நேரத்துல வருவாரு இரெகுலர் இருந்தாரு நம்ம ரெகுலர் இல்ல அம்மா சரி இவர் கம்மியில இஸ்திரி பண்ணி கொடுக்கறாரு அதனால இவர் கொடுக்கலாம் அவர் வந்துட்டு என்ன பார்த்தான்னா சரி கோவிட் இருக்கறனால நான் एक्चुअली அடிக்கடி போய்ட்டு பாப்பேன் அம்மாக்கு மந்த்லி ஒரு 2 டைம் நான் டெல்லி போய்ட்டு வருவேன் ஆனா கோவிட் லாக் டவுன் வந்தது இது எலெக்ஷனுக்கு பிறகு இன்னொரு லாக் டவுன் வந்தது தானே அதனால என்னால போக முடியல டெல்லில ஓகே அந்த இவங்களோட நிலைமை கூட ரொம்ப மோசமா போயிடுச்சு இந்த தோபி கூட இருக்க டிரைவர் 3 பேர் ஒண்ணா பண்ணாங்க 3 பேரோட நிலைமை அப்போ பொருளாதார நிலைமை கோவிட்ல மோசமா போயிடுச்சு கோவிட்னால என்னால போக முடியாது அவங்களோட நிலைமை மோசமா போயிடுச்சு அவங்க அந்த நேரத்துல இது பண்ணிட்டாங்க என் மனைவி கேட்டாங்க அவரை ஏன் நீங்க இப்படி கொன்னுட்டீங்க காசு என்ன காசு இருக்கு நீங்க எடுத்து போயிடலாமே அதுக்கு எந்த பதிலே இல்லை ஏன்னா அவங்க முதல் முறை இந்த மாதிரி ஒரு குற்றமே செய்யறாங்க இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எந்த சார்ஜ் கிடையாது எந்த ஒரு குற்றமும் அவங்க செய்யல நார்மலி ஊரில் இருக்கிற சரி முதல்ல திருடுவாங்க அதுக்கப்புறம் தான் கொலை பண்ணது போவாங்க நீங்கள் நினைக்கலாம் சின்ன சின்ன திருடு பண்ணுவாங்க இருக்காங்க அந்த ரவுடிஸு அதுக்கு பிறகு தான் இந்த மாதிரி மர்டர் பண்ண போவாங்க எடுத்து உடனே மர்டருக்கு போயிட்டாங்க அந்த இன்சிடென்ட் எப்படி கண்டுபிடிச்சீங்க? இப்படி வீட்ல இவ்வளவு இதா நடந்துச்சு அப்படிங்கறது எப்படி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சீங்க? அண்ட் அவங்க கிட்ட நீங்க பேசினீங்களா? அந்த துணி எடுக்க வரவங்கட்ட பேசினீங்களா? அவர் என்னால் பார்க்க முடியல, ஏன்னா அவங்க உடனே பிடிச்சிட்டு அவருக்கு தியார் ஜெயில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. லாக்அப்பில் ஒரு நாள் வச்சாங்க. இன்னும் ஒருத்தர் பார்த்தேன் நான். ஓகே, அவன் அந்த நேரத்துலலாம் போய் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களே பேசி ஒன்றும் பயன் இல்லை, ஓகே, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒன்று என்ன சொல்ல போகிறாங்க அவங்க, இதுதான் நடந்தது. அவங்க ஒவ்வொருத்தருக்கு நாங்கள் பண்ணல, அவர் தான் பிளான் பண்ணார், நாங்கள் கூட போனோம், தப்பிக்கிறதுக்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்குது அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ யூஸ்லெஸ் கான்வர்சேஷன். என் ஒய்ஃபு பேசினாங்க, ஒரு வார்த்தை கூட இது மட்டும் தான் கேட்டாங்க, எதுக்கு நீங்கள் கொண்டுட்டீங்க, பணம் எடுத்து போயிடலாம், எவ்வளோ வேணால் எடுத்து போயிடலாம், உயிர் அதுக்கு பதில் கொடுக்கல. ஓகே, பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மணி தான் மேட்டர்னா அவங்க வந்து மணி மட்டும் எடுத்துகிட்டு இருந்துருக்கலாம். ஆமாம், அதை எடுத்துருங்களா இல்லை, பட் அவங்க ஏன்னா தெரிஞ்ச முகம், அந்த ஏரியாவில் சுற்றுறாங்க, ஒருத்தர் டிரைவர் வேலை செய்கிறாரு, அதனால் என் அம்மா நாளைக்கு சொல்லிவிடுவாங்க இவங்க தான் எடுத்து போனாங்க. என்ன ஆகி போயிடுச்சுன்னா ஒரு வேலைக்காரி இருந்தது வீட்டில், அவங்களுக்கு கூட கொள்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த அந்த ஆனால் அந்த அம்மாவோட வயசு ரொம்ப கம்மி, ஒரு 30-25 வயசு தான். அவங்க மறுபடியும் மூச்சு வந்துச்சு. ஓகே, சிபிஆர் யாருமே செய்யலை, தானாகவே மூச்சு வந்து. ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்க மீது தான் நம்ம சஸ்பெக்ட் பண்ணோம். ஓகே, இந்த அம்மா தான், ஏன்னா சமீபத்தில் தான் வந்தாங்க வீட்டுக்கு. ஓகே, பட் அவங்க கண்டிஷன் பார்த்து தெரியுது இது அவங்க ஆக்சுவலி லக்கு. ஓகே, ஸோ அவங்க ஏந்திரிச்சிட்டு உடனே போலீஸு கூப்பிட்டாங்க, போலீஸ் உடனே ஆக்ஷனுக்கு வந்தாங்க. அதுக்காக தான் இந்த 3 பேர் நாங்கள் பிடிச்சோம். ஓகே ஓகே ஓகே, இல்லைன்னா ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும், அவங்க வெளியூர் ஓடிப்பாங்க. ஓகே ஓகே, ஆக்சுவலாக உங்களோட ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா நேம் நிறைய கன்ஃபியூஷன் ஆகும். குமாரமங்கலம், மோகன் குமாரமங்கலம், தாத்தா பேர் மோகன் குமாரமங்கலம், அண்ட் அப்பா பேர் ரங்கராஜன் குமாரமங்கலம். அது ஆக்சுவலாக எப்படி அந்த லெகசி வேணுங்காக நேம் பண்ணி வரதா? அது இல்லை தெரியல, எப்போ மாறிச்சு. டாக்டர் சுப்ராயன் இருந்தார், அந்த ஊர் பேர் ஐ திங்க் இவங்க எல்லாமே வெளிநாட்டுக்கு போனாங்க, அதனால் அந்த ஊர் பேர் எடுத்துட்டாங்க போகும்போது. தாத்தா கூட ஈட்டனில் படித்தார், லண்டனில் படித்தார், கொள்ளு தாத்தா கூட 3 பேரை ஐ திங்க் வெளிநாட்டில் படிக்கிறதுனால அந்த பாஸ்போர்ட்டை போடும்போது குமாரமங்கலம் ஊர் பேர் வச்சுட்டாங்க. அங்கேருந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. அப்போ ஒன்று ஒரு நார்மலி நம்ம ஊரில் என்ன ஆகும், அப்பா பேர் முதல்ல இனிஷியலாக வந்துடும். அது கூட யாரும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணதில்லை நம்ம ஃபேமிலியில். எனக்கு மட்டும் தான் ஆர் மோகன் குமாரமங்கலம் போட்டாங்க, அது கூட ஆர் மோகன் குமாரமங்கலம். என் பாஸ்போர்ட்டில் ரங்கராஜன் மோகன் குமாரமங்கலம் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டேன் நான். அப்பா பேர் பி ரங்கராஜன் குமாரமங்கலம். ஸோ ஆக்சுவலி நார்மலி என்ன ஆகுனா அந்த ரங்கராஜன் தான், அதாவது அந்த பினா ஃபுல் ஃபார்ம் போட மாட்டோம், அதுதான் இனிஷியலு, பட் நம்ம ஃபுல் ஃபார்மே போடுறோம். ஓகே, நீங்கள் அந்த லெகசி கொண்டு போகலான்னு பிளான் பண்ணிக்கலாம். இப்போ குமாரமங்கலம் அந்த மாதிரி லெகசியை பேர் இருக்குங்க, நம்ம லெகசி கொண்டு போகலாம். உங்களுக்கு பிளான் இருக்காங்க? பாலிடிக்ஸ் சொல்கிறீங்களா? பாலிடிக்ஸ் ப்ளஸ் நேம் எல்லாமே சேர்த்து சொல்கிறேன்னா குமாரமங்கலம் சர்வீஸ் லெகசி சொல்கிறீங்கன்னா. ஆமாம், சேவைனா என்னால் முடிஞ்சு நான் செஞ்சுட்டே இருக்கேன். அரசியல் ரீதியாக 2 முயற்சி எடுத்திருக்கேன், 2 முயற்சியை என்னால் வெற்றி பெற முடியல. பட் மறுபடி வாய்ப்பு கொடுத்தா மறுபடி முயற்சி செய்வேன். ஓகே, இப்போ இந்தியாவில் வந்து இப்போ இந்த ஏர் ட்ராவல் வந்து சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் வச்சு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி தலைவர்கள் போகிறதுல வந்து நிறைய சேஃப் இல்லாமல் நடந்துகிட்டு இருக்குது, ஏடிசியோ ஏதோ ப்ராப்ளம் சம்திங் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு. ஸோ அதோட அதை பற்றின உங்கள் கமெண்ட் என்ன? இல்லைங்க, அப்படி நீங்கள் ஆவரேஜாக எடுத்து பார்த்தோன்னா சாலை விபத்தோட கணக்கு தான் எப்பவுமே அதிகமாக. அது யூஸ்வலாக இந்தியா தான் ஹையஸ்ட்டில் இருக்காங்க. இல்லை இன்று நீங்கள் பர்சன்டேஜ் கூட எடுத்து பாருங்கள், எத்தனை வண்டி இருக்குது, எத்தனை ரோடு இருக்குது. ஸோ ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி விமான விபத்து நடக்கிறது. ஆனால் இந்த பர்டிகுலராக இந்த சாப்பர் பற்றி நான் படித்து என்ன பார்த்தேன்னா, கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு கிட்டத்தட்ட 5 முறை கிராஷ் நடந்திருக்குது. இதே சாப்பர், இது பர்டிகுலராக கசாக்கா யார் அந்த பேர் தெரியாது, ரஷ்யன் மேட் ஹெலிகாப்டரு. அண்டு 5 டைம்ஸ் கடைசி ஒரு 10 வருஷத்தில் 5 டைம்ஸ் ஆக்சிடென்ட் நடந்துருக்குதுன்னா, அப்போ ஏன் இவ்வளோ முக்கியமான ஒருவர் இந்த சாப்பரில் போகிறாரு எனக்கு தெரியாது. பட் அது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கல. இப்போ அது ஒரு 150 crores அந்த ஹெலிகாப்டர் 150 crores 13,000 kilo தூக்கிட்டு போகலாங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், பட் அவர் பற்றி அவர் தெரியாமலே இருக்கும் அவருக்கு மெயின் அது இவ்வளோ தூரம் நடந்திருக்கு அப்படின்னு. ஆமாம், பட் இது ஒரு பெரிய ஃப்ளைட்டு கூட கிடையாது, இது அவ்வளோ மோசமான வெதர் கூட இல்லை. ஏன் எப்படி இது நடந்து போயிடுச்சு? இந்த விசாரணை கமிட்டி இப்போ அமைந்திருக்காங்கன்னா அந்த விசாரணை கமிட்டி ரிப்போர்ட் படிக்க வேண்டியது இருக்குது. என்ன அதில் என்ன கன்க்ளூஷனுக்கு வராங்க? டிரான்ஸ்பாண்டர் பிடிச்சிட்டாங்க, ஸோ அதில் என்ன ரீடிங் வருது பார்த்து சொல்லிடுவாங்க. பட் இல்லை, பொதுவாக ஐ வுடன் சே இந்தியாவில் ஏர் ட்ராவல் அன்சேஃப் இருக்குது. வெரி ரேர் கேஸில் தான் ஒரு விபத்து நடக்கிறது. பட் சம்ஹவ் ஐ திங்க் இப்போ சாலை விபத்தில் இந்த அளவுக்கு ப்ரெஸ் கவரேஜ் கிடைக்காது. எப்பவுமே விமான விபத்துக்கு தான். அது காரணம்னா விமான விபத்துல தான், விமானத்தில் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி விஐபிஸ் போகிறாங்க. சாலையில் பார்க்கும்போது விஐபிகள் கிடையாது. ரெண்டு உயிர் சமம் தான், அதுல யாருக்கும் சேஞ்ச் இல்ல. பட் ஆனா விஐபிக்கு போகும்போது அது ஒரு இது வச்சிருக்காங்க சொன்னீங்க, உயிர் சமம் தான். பட் விஐபி முப்படை தளபதிக்கே நம்ம அப்படின்னா அவ ஏன் அப்படின்னு கேட்கற, அதுக்கு தான். கரெக்ட் கரெக்ட், அந்த இதுல கரெக்ட் இல்லை. சாப்பர் கிராஷ் நிறைய நடந்திருக்குது. ஜோதிராதித்ய சிந்தியா கூட, சாரி மாதவராவ் சிந்தியா, சாப்பர் கிராஷ் தான் இருந்தார். ஏகப்பட்ட பேர் அந்த மாதிரியான லிஸ்ட்டில். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, மை ஃபைனல் கொஸ்டின். உங்களோட ஃபேமிலியில் வந்து ஒரு பாலிடிக்ஸ்க்கான ஒரு இது இருக்குது. உங்களோட கிராண்ட்ஃபாதர் வந்து ஒரு கம்யூனிசம்ஸ் தான் இருந்ததுக்கப்புறம் வந்து காங்கிரஸ்குள்ளே வந்து அவங்க மினிஸ்டரெலாம் இருந்தாங்க, அப்புறம் அப்பா ஒவ்வொருத்தராக வந்தாங்க. உங்களுக்கு இதில் என்ன டேக்அவே, என்ன வாட் யூ வாண்ட் டு அச்சீவ் இந்த பாலிடிக்ஸ்? சி, பாலிட்டிக்ஸ் நான் எப்படி வந்தேன்னா, நான் ஒரு இன்ஜினியர் தான் இருந்தேன், எம்பிஏ படித்தேன். அப்போது எனக்கு டெக்னாலஜி தான் ஃபர்ஸ்ட் லவ். இது வரைக்கும் நான் சொல்லுவேன், புது புது டெக்னாலஜி வந்தேன்னா அதுதான் நான் பார்ப்பேன், அதுனா மேக்ஸிமம் அதை பற்றி தான் படிப்பேன். ஸோ மைக்ரோசாஃப்ட் விட்டு வேலை விட்டு இங்கே எதுக்கு வந்தேன்னா, நம்ம அந்த நாட்டில் இருந்து அந்த நாட்டுக்கு எதுக்கு நம்ம செய்யணும், நம்ம நாட்டுக்கு நம்ம ஏதோ செய்யணும். அது எப்போவுமே சின்ன வயசுலேருந்து என் மனசு இருந்தது. அது ஏன்னா அப்பா அம்மா கூட ட்ரேட் யூனியன் லாயர் இருந்தாங்க. ஸோ நம்ம உட்காந்து சாப்பிடும்போது நைட்டில் இதுதான் பேச்சே இருக்கும் டேபிளில். ஸோ அது அப்படியே ஊறி போயிடுச்சு இருந்தேன். ஸோ நாட்டுக்கு எதை செய்யணும் அந்த ஆசையோடு தான் வந்தேன். அதுக்கு பாலிடிக்ஸ் என்ன வழின்னா, பாலிடிக்ஸில் உங்களுக்கு பெரிய ஸ்கேல் கிடைக்குது. நீங்கள் ஒரு மாற்றம் கொண்டு வரணும், சமூகத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும், இல்லை யாரோட சாமானிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உங்களுக்கு உயர்த்தி கொடுக்கணுன்னா பாலிடிக்ஸ் மூலமாக நீங்கள் பண்ணலாம். பவருக்கு வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த அந்த நோக்கத்தோடு தான் பாலிடிக்ஸ் வந்திருக்கேன். பட் நம்ம பாலிடிக்ஸ் நிறையா மாறிடுச்சு. நிறைய பணம் ஒரு பெரிய விஷயம் வந்திருக்கு, எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு. ஜாதியில் ஆல்சோ ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அது ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலி நான் ஒரு மல்டி கல்ச்சரல் ஹவுஸ் ஹோல்டு வந்திருக்கேன். ஸோ சொல்லுவாங்க நான் இந்த ஜாதி சார்ந்தவர், நான் அந்த ஜாதி சார்ந்தவர்னா அது எனக்கு ஃபீலிங் சுத்தமாக கிடையாது. என் பாட்டி பெங்காலி, என் அம்மா பஞ்சாபி, என் கொள்ளு பாட்டி மேங்களூரியன்னு, எங்கெங்க ஜாதி வந்து எந்த ஜாதி போட்டுக்கிறது? ஆமாம், இனத்து கூட ஒரு இனம் சொல்ல முடியாது, எல்லா இனம் சார்ந்து நான் வந்திருக்கேன். ஸோ இந்தியாவுக்கு ஏதோ செய்யணும், அது இன்னும் எனக்கு ஆசை இருக்குது. ஆக்சுவலி ஒரு இன்ஜினியராக நான் இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படிக்கும்போது தான் இன்ஸ்பயர் ஆகிட்டு வந்தேன். இந்த மாதிரி மாற்றங்கள் இன்னும் நம்ம நாட்டில் கொண்டு வர வேண்டியது இருக்குது, நான் கூட இந்த மாதிரி ஒரு மாற்றம் கொண்டு வருவேன். அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனோட தான் நான் வந்தேன். இந்த மாதிரி ஆக்ட் நான் ஒரு நாள் நான் கொண்டு வருவேன். ஸோ அது இன்னும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஓகே ஓகே மிஸ்டர் குமாரன், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ, நன்றி. தமிழர்களின் பாரம்பரியமிக்க விவிடி ஹேர் ஆயில், பொன்வண்டு மேட்டிக் லிக்விட் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர், லெட் யோர் கான்ஃபிடன்ஸ் க்ளோ.